என் இனிய அன்பர்களே, வணக்கம். தமிழ் இலக்கிய தொடரில் கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டத்தின் இரண்டாம் நாளாக இன்று நாம் பார்க்கப் போவது வானரப்படை அமைக்கும் பாலத்தையும் அதற்கு பின்னணியையும். குரங்குப்படை பாதை அமைக்கலாம் என்று முடிவு எடுத்தப்பட்டவுடனே உறங்கவே இல்லை. அவை கொண்டு வந்து குவித்து கற்குப்பைகளையும் மரம் செடி கொடி வகைகளையும் நலன் என்னும் தெய்வ தச்சன் களநிறங்கி வலிவுமிக்க பாலம் ஒன்று கட்டுவித்தான். சேதுவின் செய்வினை அவன் கைவினையாய் அமைந்தது. அகலத்தில் 10 யோசனை, நீளத்தில் 100 யோசனை தூரம் என்று அதற்கு கல் நாட்டு விழாவில் சொல் நாட்டி வைத்தனர். கட்டி முடிந்தது. ராமன் வந்து பார்வையிட்டான். இலங்கைக்கு படை சென்றது. நேசக்கரங்கள் அல்ல, விநாசக் குரங்குகள். அது அணிவகுத்து தொடர்ந்தது. ராமனும் லக்குவனும் முன்னோடிகளாய் நடந்தனர். வீடனன், சுக்ரீவன் மற்றும் உள்ள படை வீரர் அவர்களுக்கு துணை ஆயினர். வெட்ட வெளியை அவர்கள் தங்குமிடையாய் கொண்டனர். சுற்றிலும் மாளிகைகள், நடுவில் ஒரு பெரிய குன்று. அதில் நின்று எதையும் பார்க்க முடியும். நலன் என்னும் பெயருடைய தச்சன் அந்த குன்றில் தங்க ஒரு பாடி வீடு அமைத்து கொடுத்தான். ராமனுக்கு என ஓர் உயரமான பர்ணசாலை அமைத்து தரப்பட்டது. அங்கு அவன் தம்பியோடு தங்கினான். போர்க்கதை தொடக்கமாயிற்று. ராவணன் ஒற்றர் இருவர் குரங்கு வடிவத்தில் அங்கு இறக்குமதி செய்யப்பட்டனர். சுகன் சாரன் என்ற பெயருடைய அவ்வொற்றர்தாம் கற்ற மாயையால் தம்மை மறைத்து கொண்டு திரிந்தனர். தம்மை குரங்குகள் என்றே கருதச் செய்தனர். தேவரே அணையவர் கயவர், இருவருக்கும் வடிவத்தால் வேறுபாடு இல்லை என்பார் திருவள்ளுவர். தேவரே அணையவர் கயவர், இருவருக்கும் வடிவத்தால் வேறுபாடு இல்லை என்பார் வள்ளுவர். அக்குரல் பாட்டை காட்டவில்லை. வீடனன் மட்டும் அவர்கள் பால் ஐயம் கொண்டான். பாம்பின் காலை பாம்பறிந்தது. அனைவர் பார்வையும் அவர்கள் மீது மையம் கொண்டது. அவர்கள் மந்திர தந்திரம் கற்றவர். அவற்றை அறிந்து வீடனன் வல்லவனுக்கு வல்லவனாய் விளங்கி அவர்கள் வேடத்தை கலைத்தான். பூசியிருந்த வண்ணக் கலவை நீங்கியது. மைநரத்து அரக்கராய் வெளிச்சத்தில் வைக்கப்பட்டனர். அவர்கள் மெய்யை காட்டிய பிறகு தாம் யார் என்ற மெய்யை உரைத்து விட்டனர். தாம் அரக்கர் என்பதை ராமனிடம் கூறி இரக்கம் காட்டும்படி வேண்டினர். தூதுவர்க்கு உரிய மரியாதையை ராமன் அவர்களுக்கு காட்ட விரும்பினான். தீய சிந்தையரை காட்டும்போது விழும் தர்ம அடிகள் அவர்களை அணுகவில்லை. மறைந்திருந்து மறைகளை அறிந்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை. நிறைந்திருந்து இங்குள்ள நிறை குறைகளை எண்ணிக்கை விடாமல் தெளிவாய் அறிவிக்கலாம் என்றான் ராமன். எங்கள் வீரத்தை எடுத்து விளம்ப எங்களுக்கு நீங்கள் தொடர்பேசியாயிருப்பீர் என்று எதிர்பார்க்கிறேன். அஞ்சாமல் சொல்லலாம். நாங்கள் நேரில் சொன்னால் உன் தலைவன் நம்ப மாட்டான். அறிந்து வந்து அறிவித்தால் அதற்கு ஆதிக்கம் அதிகம் என்று சொல்லி அனுப்பினான். தப்பியது ராமபிரான் புண்ணியம் என்று தலை காட்டாமல் வந்த வழி நீட்டினர். செய்து கொண்டு சென்ற சேவகர் தாம் ஒற்றி அறிந்து கற்று வந்ததை முற்றுமாக ராவணனுக்கு உரைத்தனர். கடல் கடந்த அக்கறை சீமையில் போர் பயிற்சி பெற்ற சேனைகளை பற்றியும் ராமன் தோற்றத்தில் தாம் கண்ட ஏற்றத்தை பற்றியும் சரணடைந்த சாதியை மறந்து நீதிக்காக போராடும் வீடனனின் அறப்பற்றையும் அவன் பகைவர்களின் உளவாளியாக செயலாற்றுவதையும் ராவணன் சந்திக்க வேண்டிய சாதனைகளை பற்றியும் கூட்டாமலும் கழிக்காமலும் உள்ளதை உள்ளவாறு உரைத்தனராயினர். அருமையான தூதர்கள் பாருங்கள். ஆணவம் மிக்க ராவணன் உலகப் போர்களுக்கு துணை போகும் சர்வாதிகளைப் போல சிந்தனையின்றி கர்வம் கொண்டு ஆவேசம் காட்டினான். தன் வரத்திலும் உரத்திலும் நம்பிக்கை வைத்திருந்தான். இடியேறு அஞ்சும்படி ராமனை எள்ளி நகையாடினான். எதிரிகள் மடிவது உண்டு உறுதியில் பிடிவாதம் காட்டினான். நாவினால் பேசுவதை விட வாளினால் பேசுவதையே நம்பினான். சொல்லேர் உழவனாயிருந்து விவாதிப்பதை விட்டு வில்லேர் உழவனாக செயல்பட விரும்பினான். ராவணன் நிலை இவ்வாறாக ராமன் செயல் வேறு விதமாயிருந்தது. இலங்கை மாநகரின் மலை உச்சியில் ஏறி நின்று அந்நகரை கண்டு மலைத்தான்.
பொன் ஒளிர் மதில்களையும் மின் அமர் மாளிகைகளையும் கண்டு வியந்தான். நகரத்தின் எழிலையும் மக்களின் கலைத்திறனையும் இலக்குவனுக்கு காட்டினான். சிற்பிகள் சிறுத்தை எடுத்து செதுக்கிய கற்பனைகளை கற்களில் காட்டினான். அவன் அன்னை கைகேயி அயோத்தியில் அடிவயிற்றில் ஊட்டிய தீ அணையாமல் சுடர்விடுவது போல அனுமன் மூட்டிய தீ வானை முட்டி கொண்டு எரிந்தது. எட்டாத கணிக்கு கொட்டாவி விட்டு கொண்டிருந்த ராவணன் சீதையை அடைய முடியாத ஏக்கத்தால் மெலிந்துவிட்ட தோள்கள் போர் செய்து கெட்டு பூரித்து வீங்கின. அவனுக்கு ராமனை அடையாளம் காட்ட தேவையில்லாமல் அவன் எழில் நிறை தோற்றம் அவனை யார் என்பதை அறிவுறுத்தியது. காமனும் தானும் முறையே கரும்பு வில்லையும் இரும்பு வாளையும் எரிந்துவிட்டு தலை குனிய வேண்டும் என்பதை உணர்ந்தான். அவ்வாறே வீடனனை கொண்டு இலங்கை படை வீரர்களை ராமன் அடையாளம் கண்டான். சுக்ரீவன் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டான். சீதையின் முடிவில்லா துயருக்கு காரணம் ராவணன். அவன்தான் என்பதை அவன் கண்டு கொண்டான். நாயை கண்டால் கல்லெடுத்து எரிய விரும்பும் சிறுவர் போல அவசரப்பட்டு அவன் ராவணன் மீது பாய்ந்தான். அது நாட்டு நாய் என்று நினைத்தான். அது வேட்டை நாய் என்பதை அவன் அறியவில்லை. அது அவனை கடித்து குதறிவிட்டது. தப்பித்தால் போதும் என்று அவன் தன் தவிப்பை வெளியிட்டான். ராமன்தான் தன் இனிய துணைவனை இவ்வளவு விரைவில் இழப்பான் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. நண்பனை இழந்தவன் அன்புடைய மனைவியை அடைவதில் அவன் மனம் ஈடுபடவில்லை. வானர வேந்தன் உயிர் பிழைத்து வர வேண்டுமே என்ற கவலை அவனை வாட்டியது. ராவணன் பேராற்றல் உடையவன். முன் பின் யோசனை செய்யாமல் நெருப்பில் கைவிடும் சிறு குழந்தை போல சுக்கிரீவன் செயல்பட்டு விட்டான் என்று வருந்தினான். இருந்தாலும் அந்த நெருப்பில் உள்ள கரித்துண்டை எடுத்து வெளியே போடும் குழந்தையைப் போல் ராவணன் முடியில் பிடிபட்ட வைரக்கற்களை பறித்து கொண்டு ராமனிடம் வேகமாக வந்து சேர்ந்தான். தலை தப்பியது. ராவணன் முடி தப்பவில்லை. மற்றவர் முடிகள் தாம் அவன் அடிகளில் பட்டு பழக்கம். இதுவரை தன் மணிமுடியில் மாற்றான் கைப்பட்டது இல்லை. இதை அவமானமாக கருதினான் ராவணன். அனுமன் அசோகவனத்தை அழித்தான். அவன் தலைவன் அவன் மணிமுடியை பறித்தான். இச்செய்கை ராவணனுக்கு எரிச்சல் ஓட்டியது. அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றதை முடிவு செய்ய அமைச்சரவையை ராவணன் கூட்டினான். போர் முயற்சிகளை மேற்கொண்டான். போர் முரசு கொட்டச் செய்தான். வெற்றி தரும் சங்குகளை முழக்கினான். அமைதி இலங்கையிடம் விடுபறை பெற்று ஓய்வெடுத்து கொண்டது. ஆம், அமைதி இலங்கையிடம் விடுமுறை பெற்று ஓய்வு எடுத்து கொண்டது. என்ன அற்புதமான வார்த்தை பாருங்கள். ராவணன் போருக்கு பின்வாங்கவில்லை. இருதரத்தவரும் கைகலக்க காத்திருந்தனர். எனினும் முடிந்தால் கைகுலுக்க ராமன் முயற்சி எடுத்து கொண்டான். இது தனிப்பட்ட ஒருவனோடு தொடுக்கும் போர் என்று ஓர் அரசன் மற்றொரு அரசன் மேல் எடுக்கும் படையெடுப்பு. தூதுவன் ஒருவனை அனுப்பி சீதையை விடுவது பற்றி பேசி வெற்றி காண வேண்டும் என்று விழைந்தான் ராமன். முரசு அறைந்து உரசு போரை தொடரும் அறிவு அரைபோகிய நெறிதவறிய காவலனுக்கு நீதி கூற விரும்பினான். சொல்லின் செல்வன் அனுமன் வெல்லும் திறமை உடையவன் என்றாலும் அவனை தூது அனுப்பாமல் அரச மகன் அங்கதனை அனுப்பி புதுமை தோற்றுவிக்க விரும்பினான். அனுமனைத் தவிர வேறொரு ஆள் இல்லை, அவனே திரும்பி வருகிறான் என்று பகைவர் குறைவாய் எடை போடக்கூடும் என்பதால் ஆள் மாற்றத்தை செய்ய விரும்பினான் ராமன். வாலிமைந்தன் என்பதால் அவனுக்கு ஒரு தனி தகவு பெருமை இருந்தது. அறிமுகமானவன் என்பதால் அதிகம் பேச தேவை இருக்காது. ராவணனுடன் பேசுவதற்கும் தடை நேராது. வருகை தந்த தூதுவனுக்கு வரவேற்பு தரப்பட்டது. அங்கதன் தந்தையை கொன்றவனுக்கு வக்காலத்து வாங்க வந்திருப்பது ராவணனுக்கு வியப்பை தந்தது. தந்தையை கொன்றவனுக்கு ஆதரவு தேட வந்திருக்கிறாய், இது விசித்திரமானது என்றான். வாளி ஆட்சிக்கு சுக்கிரீவன் வேலி போட்டு கொண்டான். அதனை நீ கோலினால் உனக்கு வாங்கி தருகிறேன் என்றான். சிங்கம் நாய் தர ஏற்றுக்கொள்ளுமோ? நல்லரசு, நீ தரும் ஆட்சியை நேர் என்று நான் கொள்ளேன். நான் ஆட்சிக்கு வரவில்லை, ராமன் இல்லற ஆட்சிக்கு வழிகோலவே வந்தேன் என்றான் அங்கதன். சீதையை சிறை வீடு செய்,
அக்கோதையை ராமனிடம் சேர்த்துவிடு, தையலை விட்டு அவன் சரணம் தாழ்க. ராமன் தாரத்தை விடு, அன்றி போர்க்களத்தில் உன் வீரத்தை காட்டு, ஓரம் கட்டி ஒதுங்கி நில்லாதே என்றான். ஓர்ந்து பார்த்து முடிவை தேர்ந்து சொல்வதற்கு மாறாய் அவனை பற்றி குணர்க என்று ஆணையிட்டான் ராவணன். அவன் வீரர் ஏவல் கேட்டு பாய்தற்கு முன் அவன் காவல் நீங்கி காற்றின் வந்து காகுத்தனை வணங்கி நின்றான். முதல் போர். அணிவகுத்துறப் படைகள் தம் பணியை செய்ய தொடங்கின. பார்வேந்தர் இருவரும் களத்தில் நேருக்கு நேர் சந்தித்தனர். வெட்டிமடியும் போரிலும் ஓர் வியப்பினை காண முடிந்தது. ராமன் அம்பு ராவணன் மணிமுடியை தட்டி பறித்து தூர எறிந்தது. அது கடலுள் சென்று விழுந்தது. தொடை நடுங்கிய பகைப்படை வீரர் இடம் தெரியாமல் மறைந்தனர். சிதறி ஓடினர். பக்க துணையின்றி ராம காலை முன் தனித்து போராடி களை ராவணன் தான் வாழும் இழந்தான். வாழ்நாள் இழக்கும் நிலையையும் அடைந்தான். படை கருவிகள் பட்டு ஒழிந்தன. சூறை காற்று முன்னகப்பட்ட மெல்லிய பூளை மலர் போல ராவணன் படைகள் கெட்டு ஒழிந்தன. நிராயுதபாணியை தொட ராமன் அம்புகள் கூசின. ஓய்வு எடுத்து கொண்டு விரும்பும் போது ஆயுதம் தாங்கி வர இன்று போய் போர்க்கு நாளை வா என்று கூறினான். மரத்திலும் அறம் காட்டிய ராமன். அவனுக்கு வாய்ப்பளித்த ராமன் வாய்ச்சொல் பேசவில்லை. அவன் வீரம் பேசியது. ராமன் அரக்கன் அல்லன். ஒரு மானுடன் எப்படி இருப்பான் என்பதை அறிய ராவணனுக்கு ஓர் வாய்ப்பு கிடைத்தது. வாரணம் பொருத மார்பும் வரையினை எடுத்த தோளும், நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்த நாவும், தாரணி மௌலி பத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான். ராமனை எள்ளி நகையாடவன் இன்று அவன் வீரத்தையும் பெருமையையும் உணரத் தொடங்கினான். ராமனையின் கேலியாக நகை ஆடியவன் இன்று அவனுடைய வீரத்தையும் பெருமையையும் உணரத் தொடங்கினானாம். தோல்வியையே காணாத அவன் மண்ணை கவ்வியது அவனுக்கு அதிர்ச்சியை தந்திருக்க வேண்டும். உலகம் சிரிக்கும் உண்மைதான். அதையும் அவன் பொருட்படுத்தவில்லை. தான் அடைய விரும்பிய சானகி சிரிப்பாளே என்ற எண்ணம்தான் அவனை தலையுணையச் செய்தது. வான் நகும் மண்ணும் எல்லாம் தாம் நகும், நெடுவயிரத் தோளான் தான் நகும், பகைவர் எல்லாம் நகுவர் என்று அதற்கு நானான் வேல் நகு நெடுங்கண் செவ்வாய் மெல்லியல் மிதலை வந்த சானகி நகுவள் என்றே நாணத்தால் சாம்புகின்றான் ராவணன். சோர்ந்தவன் சோர்ந்தவன் தான். அவன் பாட்டன் மாளியவான் அருகில் வந்தான். ராவணனின் பாட்டன் மாளியவான் அருகில் வந்தான். அவனுக்கு ஆறுதல் கூறினான். அவனிடம் ராவணன் தன் குலத்துக்கும் தனக்கும் வந்த பழியும் இழிவும் பற்றி மனம் அழிந்து கூறினான். களத்தில் சந்தித்த ராமன் வீரத்தை ஒரு புராணமாய் பாடினான். சீதை ராமனது பேராற்றலை நேரில் காணும் வாய்ப்பு சரியாக பெறவில்லை. சீதாராமனது பேராற்றலை நேரில் காணும் வாய்ப்பை சரியாக பெறவில்லை. அவள் மட்டும் இதை பார்த்திருந்தால் காமனையும் என்னையும் நாயினும் இழிந்து வரகத்தான் கருதுவாள். ராமன் ராமன்தான். அவனுக்கு நிகர் யாரையும் கூற முடியாது. நாசம் வந்துற்றபோது நல்லதோர் பகையை பெற்றேன் என்றான். குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட்டது அவனுக்கு பெருமை. பாட்டன் எரிகிற கொள்ளியை ஏறவிடும் வகையில் அறிவுரை கூறினான். பகைக்கு தூபம் போட்டான் என்று கூறலாம். சீதையை விட்டு விடலாம். அப்பொழுதும் இழந்த புகழ் திரும்பப் போவது இல்லை. வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். தப்பித்தவறி ராமன் வெற்றி பெற்றால் சீதை உன் கையை விட்டு போய்விடுவாள். சீதையையும் விடாதே, போரையும் நிறுத்தாதே. மேலும் சீதையை அனுப்பிவிட்டால் அவளை விட்டுவிட்டு உன்னால் உயிர் வாழ முடியாது. அதனால் சமாதானம் உனக்கு எந்த நன்மையும் தரப்போவது இல்லை. போரில் உயிர் விட்டாலும் உயர் புகழ் வந்து சேரும். உன் மலிமை உனக்கே தெரியாமல் இருக்கிறாய் என்றான். அடுத்து மகோதரன் என்ற படைத்தலைவன் அவனுக்கு செயல்படும் வகை குறித்து கூறினான். ஊனை தின்று உடம்பை பகுக்க வைத்திருக்கிறான் நம் கும்பகர்ணன். அவன் ஒருவன்
இருந்தான் போதுமே அத்தனை பேரையும் வானுக்கு அனுப்ப. மலை போன்ற அவன் உடலைக் கண்டு பகைவர் நிலைகுலைந்து ஓடிவிடுவர் என்றான். அலை போல் வந்த புதிய கருத்தை இராவணன் மலை போல இருகப்பற்றி கொண்டான். கிங்கரர் நால்வரை கூவி கும்பகர்ணனை அழைத்து வருமாறு ஏவினான். அவர்களும் மல்லர்களும் இரும்பு தடிகளை ஏந்தி உறங்குகின்ற கும்பகண்ண, உங்கள் மாய வாழ்வு எல்லாம் இறங்குகின்றது. இன்று கான் எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல வில் பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி இனி கிடந்து உறங்குவாய் என்று சொல்லி அவனை இடித்து எழுப்பினர். அருமையான ஓசனயத்தில் அமையும் கம்பனின் பாடல்கள் இங்கு. உறங்குகின்ற கும்பகண்ண, உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றது. இன்று கான் எழுந்திரா எழுந்திரா. கரங்கு போல வில் பிடித்த கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய், இனி கிடந்து உறங்குவாய் என்று சொல்லி அவனை இடித்து எழுப்பினராம். உறக்கம் நீங்கிய நிலையில் செருக்கு மொழி பேசும் ராவணன் முன் கும்பகர்ணன் வந்து நின்றான். நிறைகொன்று நடந்து வரும் மலையை தழுவுவது போல இருவரும் தழுவிக்கொண்டனர். அன்பின் பிணைப்பு அவர்களை அணைத்தது. சொற்கள் வேறு இடை புகாமல் கட்டளை மட்டும் கால் கொண்டது. வானரச் சேனையும் மானிடர் இருவரும் நகரை சுற்றினார் என்றான் ராவணன். ஏன் என்று அவன் கேள்வி எழுப்பவில்லை. குற்றமும் உற்றனர் என்று முடித்தான். நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வினாவை அவன் எழுப்பவில்லை. ராவணனும் காத்திருக்கவில்லை. அவர் இன்னுயிரை அழித்து அவர்களை போனகம் செய்யென்றான். தூக்கத்தின் இனிமையை அப்பொழுதுதான் பதின்மடங்காக உணர்ந்தான் கும்பகர்ணன். பார்க்கத்தகாதவற்றை பார்க்க தேவையில்லை தூங்கும் பொழுது, கேட்கத்தகாதவற்றை கேட்க தேவையில்லை. தூக்கத்தின் இனிமையை உணர்கிறானாம், பதின்மடங்காக உணர்கிறாம் கும்பகர்ணன். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகள் பாருங்கள், இன்றும் கூட பொருந்தும். தூங்கினால் நம்மை சுற்றி நடக்கும் கொடுமைகளை பார்க்க தேவையே இல்லை. கேட்காதவற்றை கேட்கவே வேண்டியதில்லை அல்லவா. சீதை சிறைப்பட்டால் அவள் இன்னும் விடுதலை பெறவில்லையோ என்றான். மூன்றதோ பெரும் போர் என்று அதிர்ச்சியோடு கூறினான். சீதையை இன்னும் விடுதலை செய்யவில்லை என்பது அவனுக்கு வருத்தத்தை தந்தது. விளைவு புகழுக்கு இகழ்வு, நாட்டுக்கு அழிவு என்ற முடிவுக்கு வந்தான். இரத்தின சுருக்கமாய்த்தான் உணர்வையும் சிந்தனையையும் வெளிப்படுத்தினான். சீதையை திட்டியின் விடமன்ன கற்பின் செல்வியை இன்னுமா விடவில்லை. இது விதியின் செயல். ஐயா, இந்த உலகத்தை அடியோடு பெயர்க்கலாம், அதற்கு ஒரு எல்லையையும் அமைக்கலாம். சீதையை புல்லலாம் என்பதும் ராமனை வெல்லலாம் என்பதும் நடவாத செயல்கள் என்று கூறினான். உன் மையலுக்கு காரணமான தையலை விட்டுவிடு. ராமன் சரணம் தாழ்ந்து மன்னிப்பு பெறுக. நின் தம்பியோடு அளவலாவுதல் பிழைக்கும் வழி. அவள் உன் உயிரோடு ஒன்று விட்டிருக்கலாம். கற்பு அறம் இவை அற்பம் என்று கருதுகிறாயா? அது உன் விருப்பம். எதிலும் ஒரு செயல் திறன் வேண்டும். அணியணியாய் படைகளை அனுப்பி அவள் அழிவை கண்டு அழுவது ஏன்? அது போர் திறனும் அன்று. நம் வலிமையை எல்லாம் ஒருங்கு திரட்டி போர் செய்வதே தழைக்கும் வழி. இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளேண்டான் கும்பகர்ணன் சொல்றான். அறம் ஆற்றல் உடையது. தனி ஒருவனால் உலக நெறியை மாற்ற முடியாது. உனக்காக நீதிகளை திருத்தம் செய்ய முடியாது. நீதான் தெரிந்து வாழ வேண்டும் என்றான். நீ அறிவுடைய அமைச்சன் என்பதால் உன்னை அழைக்கவில்லை. நன்றியுடைய வீரன் என்பதால் அழைத்தேன். ஆனால் நீ போருக்கு போக புலம்புகிறாய். நீ மட்டும் உறங்கவில்லை, உன் வீரமும் உறங்கிவிட்டது போலும் என்று கூறினான் ராவணன். இனி நீ போருக்கு போக வேண்டா. பொறுமையை கடைபிடி. குடி, ஊன், உறக்கம் இவற்றுக்குத்தான் நீ தகுதி. போர் உனக்கு மிகுதி. மானிடர் இருவரை வணங்கு. கூனுடை குரங்கை கும்பிட்டு வாழ்க. வீடனன் வழிகாட்டுவான். சோற்று பிண்டங்கள் நீங்கள் என்றான் ராவணன். தருகையன் தேர், எழுகையன் படைகள், நிகழ்க போர். கூற்றமும் வானும் மண்ணும் அந்த சிறுவர்க்கு துணையாக நிற்கட்டும் என்று தொடர்ந்தான். அச்சம் தவிர், ஆண்மை இகழேல், இவை அமுத வாக்குகள். சென்று வருகிறேன் என்றான் ராவணன். அண்ணா என்று அலறினான். மண்ணாக போகும் இந்த வாழ்க்கை எனக்கு பெரிதி இல்லை என்று கூறி சூலத்தை கையில் ஏந்தினான் கும்பகர்ணன்.
என்னை பொறுப்பாய் என்று வேண்டினான். வென்று இங்கே வருவேன் என்று சொல்வதற்கு இல்லை. விதி என் பிடர் பிடித்து ஊந்துகிறது. நான் இறப்பது உறுதி, அதுதான் என் இறுதி. அப்படி இறந்தால் நீ சிறந்து கடமை ஒன்றாற்ற வேண்டும். சீதையை விட்டுவிடு. என் இறப்பு உனக்கு ஓர் அபாய அறிவிப்பு. என்னை அழிப்பவர் உன்னை ஒழிப்பதும் உறுதி. நான் இறக்கும் இழப்புக்கு அழவில்லை, அதற்காக கவலைப்படவில்லை. உயிரையும் இழக்க துணிந்தேன். ஆனால் ஒன்றே ஒன்று, உன் முகத்தை நான் மறுபடியும் காணும் பேறு எனக்கு வாய்க்காது. அற்றதால் முகத்தினில் விழித்தல் என்று கூறி கும்பகர்ணன் விடைபெற்று சென்றான். நாளை கும்பகர்ணன் ராமனுடன் போராடுவதை பார்க்கலாம். நாளையும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.